போலீஸ்லாம் சாப்பிட்டதுக்கு சிலைக்கு எங்கிட்ட 7000 ரூபாய் வாங்கிட்டு போங்க போங்க சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து எங்க அப்பா ஓட ஓட விட்டு விரட்டி கீச்சு அதுக்கடுத்தால தாமலுக்கு காமிச்சு அடுத்து வீட்டு இருந்தோம். அதுக்கடுத்தால இப்பவும் டாலி பண்ணுதாங்க. கடைசியா உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தா? குழம்பு தாளிக்கு அப்புறம் அப்பா வந்து டீ பாத்துட்டு வந்தது எந்திட்டு சோற்று அடிச்சு அதுக்கடுத்து அம்மா வந்து எது கிடைக்கிட்டே நாங்க ஃபெயில் காமிச்சிட்டோம்னா அப்படி சொன்னனால அதுக்கடுத்தால அம்மா முடி பிடிச்சி தள்ளி அதுக்கடுத்தால ஐயோ அம்மா வந்து எதுக்கு எங்க பிள்ளையா அடிச்சீங்கன்னு கேட்டனால அதனால அம்மாவோட அம்மா சொரணைச்சு மண்டையை பிடிச்சி வெளியே தள்ளி அதுக்கு எடுத்தாலும் அப்பா வந்து சாரத்தை எடுக்குவாரு. வெளியே தென்னை மரத்துக்கு வச்சேன் மருந்த குடிச்சு அப்ப வந்து அஞ்சு கம்பு அரைச்சிருக்காங்க. அஞ்சு கம்பு உடைய உடைய அடிச்சிருக்காங்க. அன்பான முக்களத்து சொந்த பந்தங்களே, தற்போது அந்த சம்பவ இடத்துக்கு வந்து அந்த உண்மை நிலவரத்தை நம்ம கேட்டோம். இங்க உள்ள பெரியாட்கள் கூட நம்ம சொல்றதுக்கு வந்து சரியா வரல. ஆனா அந்த அந்த பையன் நேர்ல அவருடைய பையன் அந்த சின்ன பையன் பையன் நேர்ல பார்த்தத இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு மேலையும் நம்ம சமுதாயத்தில் உள்ள வழக்கறிஞர்களும் சரி நம்ம சமுதாய மக்களும் பொறுமையா இருந்தோம்னா இந்த சாதி கண்டிப்பான முறையில் அழிஞ்சு போயிரும். இந்த சாதியில கேட்க நாதில்லாத ஒரு சாதியா ஆயிரும். அதனால ஒட்டுமொத்த முக்களத்து சமுதாய மக்களும் ஒன்று திரண்டு வாங்க. ஆமா, நன்றி. வரக்கூடிய